ஒரு பையன் பைக்கு ஓட்டிட்டு போறான், அவன் பின்னாடி அந்த பைக்கில் மூணு பொண்ணுங்க உட்காந்துருந்தது. எனக்கு பார்த்து விட்டு ஒரு தகப்பனாக நான் பதவி, அதுக்கு மேல உட்கார முடியாது. அதனால அது ஒரு பொறியியல் கல்லூரி, அங்க பேசுறதுக்கு நான் போறேன். மூணு பெண்களை பின்னால் உட்கார வச்சு ஒரு பையன், அவன் மூணு பேர், நாலு பேரும் மாணவர்கள் தான். இது என்ன வகை நாகரிகம்? இது என்ன வகை வாழ்க்கை? இது என்ன வகை பண்பாடு? இதுவும் இருக்கிறது. இதை நாங்க சொல்ல வந்தா இது எங்கிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள் பேசுறாரு. நீ காலி நான் காலி அப்படின்னு ஒருத்தர் கவிதை எழுதினானா? இது என்ன இன்டர்நெட் இருந்ததுனால தான் எழுதுனானா, இல்ல அவனுக்கா எழுத வராதா? மைக்க கொஞ்சம் சரி பண்ணுங்கய்யா, தயவு செய்து கொஞ்சம். கலாம் ஐயாவை பத்தி பேசினாரு, பேசிட்டு என்ன சொன்னாரு, அது நாயர் அவரது உதவியாளர் நாயர் எழுதின புத்தகத்திலிருந்து படிச்சேன்னாரு, இன்டர்நெட்ல வாசிச்சேன்னு சொல்லல. அது சத்தியம் பேசினாரு, அதை நம்ம ஒத்துக்கிடுவோம். அப்படின்னா நாங்க பேசுறதெல்லாம் இன்டர்நெட்ல இருந்து எடுத்தோமா? அவங்க சொன்னாங்க இல்லையா, நீங்க மட்டும் புத்தகத்திலிருந்து எடுத்தீங்களையா, இன்னமும் புத்தகம் படிக்கிற ஆரோக்கியமான சிந்தனை இந்த மண்ணில் இருக்கிறது என்பதற்கு அவரே சாட்சி. ஒரு விஷயங்க அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னன்னா அப்பாட்ட போய் கேட்குறோம் ஏதாவது தகவல் கேட்டால் கோவிச்சுக்கிறாரு, அம்மாட்ட கேட்குறோம் எரிச்சல் படுறாங்க, ஆசிரியர்கிட்ட கேட்குறோம் கோபப்படுறாரு, ஆனால் கூகுள் ஒரு நாளும் கோபப்பட்டதில்லை அப்படின்னு ஒரு பெரிய செய்தியை நம்ம தம்பி சொன்னார். உண்மை அது. ஆனால் அப்பாட்ட போய் தேவையில்லாத விஷயத்தை கேட்டால் சொல்லித்தர மாட்டார். ஆசிரியர்கிட்ட போய் ஆபாசமான விஷயங்களை கேட்டா அரஞ்சிருவார். ஆனா கூகுள் அஞ்சு வயசு பையன் கேட்டாலும் சொல்லும், 50 வயசு ஆள் கேட்டாலும் சொல்லும். பிறந்த குழந்தைக்கு பால் தர வேண்டும், பிரியாணி தரக்கூடாது என்று பார்ப்பவள் தான் தாய். அறிவு ஒரு தாயிடம் இருந்து, ஒரு தகப்பனிடம் இருந்து, அல்லது தாய் தகப்பனை போன்ற ஆசிரியனிடமிருந்து வர வேண்டுமே தவிர எங்கோ இருக்கிற டப்பாவிலிருந்து வரப்படாது. அது டப்பாவிலிருந்து வர்றதுனாலதான் தப்பாவே வருது. அவரு ரொம்ப ஞானி. சென்னையில் வெள்ளம் வந்ததால் மழை பிழையா? மழை பிழையில்லை. எப்ப திறக்கணுமோ அப்ப திறந்திருந்தோம்னா பிரச்சனை வந்திருக்காது. மழை அல்ல பிழை. அது மாதிரி தான் இணையதளங்களையோ வலைத்தளங்களையோ எப்ப பயன்படுத்தணும், எதற்கு பயன்படுத்தணும், எந்த அளவு பயன்படுத்தணும். சார் பட்டிமன்றம் அப்படின்னு நீங்க போடுங்க, அவர் என்ன யூடியூப்ல படிச்சு அந்த நடுவில் ஒரு தம்பி இருக்காரு நிதின், அவர் எங்களையெல்லாம் மன்னிச்சுட்டாராம். அவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள், மூணு பேரை மன்னிச்சுட்டே. அப்பா நீதாயா வேணும் எனக்கு, நானும் ரொம்ப நாளாக யார்கிட்டையாவது மன்னிப்பு வாங்கலான்னு இருந்தேன்.